சாண்டில்யன் அவர்களின் பல்லவ பீடம் அத்தியாயம் 26 குலத்தை கெடுக்க. நீதிபதி நிருபவர்மர் அவர் மாளிகையிலிருந்து மறைந்து விட்டதாக கேள்விப்பட்டதும் குடிசை மேட்டுக்கு வந்த சில வீரர்களை காவலுக்கு நிறுத்திவிட்டு களப்பிரர் தலைவனை பார்த்து கொள்ள சொல்லி எச்சரித்துவிட்டு மீண்டும் புறவியில் ஏறி குமாரன் தென்புறம் நோக்கி பறந்தான். பிறகு கிழக்கே கடல் மலையை நோக்கி திரும்பி பழைய மலைப்பாறையும் குகையும் இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து புறவியிலிருந்து குதித்து நாற்புறமும் நோக்கினான். எங்கும் யாரையும் காணோம். பெரிய மரவன் புறவியோ நிருபவர்மரின் புறவியோ ஏதுமே காணாததால் தான் நிருபவர்மரை பற்றி போட்ட கணக்கு தப்பாக இருக்குமோ என சந்தேகித்தான் குமாரன். அத்தகைய தவறுக்கு காரணமில்லை. ஆகையால் தனது புறவியை ஒரு மரத்தில் பிணைத்துவிட்டு அந்த பெரிய பாறையை சுற்றி பார்த்தான். இரண்டு பாறைகளின் மறைவில் இரண்டு புறவிகள் நின்றிருந்ததை பார்த்து குமாரன் எனும் சிவஸ்கந்தவர்மன் ஒரு நிச்சயத்துக்கு வந்தவனாக தலையை அசைத்து கொண்டு கீழே பல்லவ பீடம் இருந்த பாதாள அறைக்கு செல்லும் பெரிய பாறையை அகற்றிவிட்டு பழைய வழியே இறங்கினான். மெதுவாக பிராகிருத செய்திகள் பொறித்த பாறை அருகே வந்ததும் அதையும் நகர்த்தி பல்லவ பீடம் இருந்த குகை அருகே வந்து நின்றான் சில வினாடிகள். அங்கு யாரும் வந்ததற்கான அறிகுறிகள் ஏதும் காணாததால் காதை தீட்டிக் கொண்டு நின்றான் சில வினாடிகள். எந்த அரவமும் இல்லாது போகவே மெல்ல முன்பு பெரிய மரவன் காட்டிய முறைப்படி அந்த பாறையையும் நீக்கவே பல்லவ பீடம் ஜகஜோதியாக பளபளத்தது அறைக்குள். மேற்பாறையின் விரிசலிலிருந்து லேசாக உள்ளே நேராக கோடு போல விழுந்த சிறு ஒளி பல்லவர்களின் அந்த புராதன அரியணையின் சாய்வு பகுதியிலிருந்த பெரும் மாணிக்க கல் ஒன்றின் மீது விழுந்த அந்த ரகசிய பாதாள அறையை இரத்த சிவப்பாக அடித்திருந்தது. இத்தனைக்கும் அங்கு நிருபவர்மனையோ பெரிய மரவனையோ காணாததால் மெல்ல அறைக்குள் நுழைந்த குமாரன் அறையில் ஏதோ சிறு அரவம் கேட்டதை காதில் வாங்கியதும் அசைவற்று நின்றான் சில வினாடிகள். அவன் கை இடையிலிருந்த குருவாளை தொட்டு கொண்டிருந்தது. கண்கள் நாலா பக்கமும் சுழன்று கொண்டிருந்தன. அந்த சமயத்தில் லேசான சிரிப்புலி ஒன்று கேட்டது. அது நாலா பக்க சுவர்களிலும் தாக்கி எதிரொலி செய்தது பயங்கரமாக. குமாரனின் உணர்ச்சிகள் ஊசி முனையில் நின்றன. அந்த சிறு குகையில் மறைவுக்கு வேறு இடமேதும் இல்லாதிருக்க நகைத்தவன் எங்குதான் ஒளிந்திருப்பான் என்று சிந்தித்தான் குமாரன். அவன் முகத்தில் படர்ந்த சிந்தனை ஒளிந்திருந்தவன் கண்களிலும் பட்டிருக்க வேண்டும். ஒளிந்த இடத்தில் இருந்தவன் மெல்லிய குரலில் பேசினான். சிவஸ்கந்தவர்மா, உன் குருவாளையும் கச்சியில் கட்டியிருக்கும் நீண்ட வாளையும் கீழே போட்டுவிடு. இல்லையேல் பப்பதேவன் தன் மகனை இழப்பான். காஞ்சியும் தனது யுவ மகாராஜாவை இழக்கும். எனது குருவால் நேராக உனது இதயத்தை நோக்கி குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்று. நிருபவர்மா, நீ வேடம் பல போடலாம், குரலையும் மாற்றலாம். ஆனால் உனது முடிவு காலம் நெருங்கிவிட்டது. ராஜ துரோகிகள் சில காலம் தப்பலாம், பயனும் அடையலாம். ஆனால் நிரந்தர பலனோ எண்ணிய லட்சியமோ அவர்களுக்கு கிட்டுவதில்லை என்று கூறினான் குமாரன். அடுத்து பேசிய போது நிருபவர்மர் தனது சொந்த குரலில் பேசினார். உன்னை பார்த்த முதல் நாளே நீ யார் என்பதை அறிந்து கொண்டேன். நீ புதுப்பெயர் வைத்து கொள்ளலாம். பப்பதேவன் குமாரன் என்பதில் பப்பதேவனை நீக்கிவிட்டு வெறும் குமாரனாகலாம். ஆனால் உன் முகச்சாடையை மாற்ற முடியாது. நீ காஞ்சியில் பெரிய கள்ளுக்கடையில் செய்த சாகச செயல்கள் உன் சொரூபத்தை வெளிக்காட்டிவிட்டன. பல்லவபுரியிலிருந்த இளம் மகாராஜா எதற்கும் துணிந்தவர் என்ற பிரசித்தி உனக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிறது. நீ காஞ்சி வந்து மாட்டுத் திருட்டையும் மற்ற காஞ்சி காவல் விவரங்களையும் ஆராய முற்பட்ட போது நீ வந்த காரணத்தையும் ஊகித்து கொண்டேன். உன்னை தீர்த்து கட்ட முயன்றேன். என்னுடைய கண்களின் பார்வையிலிருந்து நீ விலகக்கூடாது என்பதற்காகவே உன்னை என் காவலர்களுக்கு தலைவனாக்கினேன். நீயும் என் வலையில் வந்து விழுந்தாய் என்று கூறி சிறிது நிறுத்தினார். குமாரன் மெல்ல புன்முறுவல் கொண்டான். நிருபவர்மா, முன்பின் தெரியாதவனை உனது காவலர் தலைவனாக்கிய போதே உனது சூழ்ச்சியை அறிந்தேன். ஆனால் என் கண்ணை மறைக்கவும் காஞ்சி தலைவன் மீது சந்தேகத்தை திருப்பவும் நீ செய்த சகல முயற்சிகளையும் நான் அறிந்தேன். நீ என்னை அழிக்க பார்த்தாய், முடியவில்லை. தாமரை செல்வியை முறைப்பிள்ளைக்கு மனம் முடிக்க முயன்றாய், அதுவும் நடக்கவில்லை. அப்படி மனம் முடித்திருந்தால் அந்த முட்டாளை ஒரு கருவியாக பயன்படுத்தியிருப்பாய், அதுவும் முடியாததால் காஞ்சியையே விற்றுவிட துணிந்தாய். தவிர எல்லா பழியையும் காஞ்சியின் காவலர் தலைவன் மீது திருப்பினாய். என்னை தவிர வேறு யாராக இருந்தாலும் உன் தந்திரத்துக்கு இலக்காகி இருப்பார்கள். காஞ்சியின் நிலவரங்களை பற்றி முன்னமேயே பல்லவபுரிக்கு செய்தி வந்ததால் மன்னர் என்னை அனுப்பினார் இங்கு நடப்பதை அறிய என்று கூறிய குமாரன் சிறிது நிறுத்திவிட்டு, இந்த சமயத்திலாவது ஆண்மகனாக மறைவிலிருந்து வெளியே வா என்று அதிகார தோரணையில் அறிவித்தான். உன் குருவாளையும் வாளையும் கீழே போடு,
இல்லாவிட்டால் என் குருவாளுக்கு இப்பொழுதே நீ இரையாவா என்று கூறியதும் கூறாததுமாக குருவாளை வேகமாக எரிந்துவிட்டார் நிருபவர்மர். எந்த வினாடியும் அந்த குருவாளை எதிர்பார்த்திருந்த குமாரன் சற்று பக்கவாட்டில் ஒதுங்கியதால் குருவாள் எதிரிலே பாறையில் தாக்கி பேரொளி கிளப்பியதன் விளைவாக நிருபவர்மர் இருந்த இடத்தை ஊகித்து கொண்ட குமாரன், நிருபவர்மா, பல்லவ பீடத்தின் பின்னால் பதுங்கி பயனில்லை, நீ வராவிட்டால் உன்னை நாடி நான் வருவேன் என்று கூறி தனது நீண்ட வாளை உருவிக்கொண்டு பீடத்தை சுற்றி நடக்க காலடி எடுத்து வைத்த சமயத்தில் பீடத்துக்கு பின்னால் இன்னொரு பாறை நகர அதன் நடுவில் தோன்றிய நிருபவர்மர், இந்த ரகசிய அறை என்னை தவிர வேறு ஒருவனுக்குத்தான் தெரியும், அவனும் இறந்து விட்டான் என்று கூறிக்கொண்டே இன்னொரு குருவாளை எடுத்து குமாரன் மீது வீசிவிட்டு பல்லவ பீடத்துக்கு பின்னால் வந்து அதை பிடித்தவர் அடுத்த வினாடி அலறினார். அவர் மார்பில் புதைந்து கிடந்த குருவால் ஒன்று இதய குருதியை வெளியே அனுப்பி கொண்டிருந்தது. அவர் கண்களில் அச்சத்துக்கு பதில் வியப்பு விரிந்தது. நீ இறந்து விட்டாய், பிசாசாக வந்திருக்கிறாய் என்று உளறிக்கொண்டே பல்லவ பீடத்தின் மீது சாய்ந்தார். அவர் இதய ரத்தம் பல்லவ பீடத்தின் முன்பகுதியை சிறிது நனைத்தது. குமாரன் வியப்புடன் திரும்பி நோக்கிய போது குகை வாயிற்படியில் நின்று கொண்டிருந்தான் பெரிய மரவன். ஒழிந்தான் ஒரு துரோகி என்று மிகுந்த எரிச்சலுடன் கூறிய பெரிய மரவன், யுவமகராஜா, தாங்கள் மட்டும் என்னை கொல்ல வந்தவனை கொன்று என்னையும் தாமரை செல்வியையும் பல்லவபுரிக்கு அனுப்பியிருக்காவிட்டால் எங்களை நிருபவர்மர் ஒழித்திருப்பார். ஆனால் அவர் கண்களில் மண்ணை தூவ நீங்கள் எங்களையும் அனுப்பிவிட்டு நீங்கள் கொன்றவனை குடிசையிலும் வைத்து குடிசைக்கு தீ வைத்து விட்டதால் நான் தொலைந்து விட்டதாக மனப்பால் குடித்தார் நிருபவர்மர். உங்களுக்கு பிறகு நிருபவர்மர்தான் அரசு கட்டில் ஏறக்கூடிய நெருங்கிய உறவினர். ஆகவே காஞ்சியில் இவர் ஆடிய நாடகமும் சூழ்ச்சியும் இப்பொழுது உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். அந்த கையாலாகாத காஞ்சி காவலர் தலைவனை இயக்கி கெட்ட பெயரை அவனுக்கு வாங்கி கொடுத்ததும் இவர்தான். இவர் பாவரத்தம் புனிதமான இளந்திரையனின் இந்த பல்லவ பீடத்தை நினைக்கிறது. இவரை முதலில் அகற்றுவோம் என்று கூறி பல்லவ பீடத்தை பின்புறமாக அணுகி நிருபவர்மரை இழுத்து பின்னால் இருந்த ரகசிய அறையில் தள்ளினான். அந்த அறையின் வழிப்பாறையை அழுத்திய பெரிய மரவன், யுவமகராஜா, வெளியே ஓடிவிடுங்கள் என்று கூறிக்கொண்டே குமாரனையும் இழுத்து கொண்டு வெளியே ஓடினான். அடுத்த வினாடி ஏதோ பெரியதாக வெடிக்கும் சத்தம் கேட்டது. அந்த பாதாள அறையின் மேற்புற பாறைகளும் பக்கப்பாறைகளும் சடசடவென இடிந்து விழுந்தன. எந்த பல்லவ பீடத்தில் அமர பல பாவச் செயல்களை நிருபவர்மர் செய்தாரோ அந்த பாவங்களே அவரை பல்லவ பீடத்துடன் சமாதி கட்டிவிட்டன. வாருங்கள் போவோம் என்றான் பெரிய மரவன். எதிரே இடிந்து கிடந்த மலைப்பாறைகளையும் சுவடு சிறிதும் இன்றி அடியோடு மறைந்துவிட்ட குகை வழியையும் பார்த்து கொண்டே பல வினாடிகள் நின்றான் குமாரன். யுவமகராஜா, வருந்தாதீர்கள், இதன் முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பது ஏற்கனவே எனக்கு தெரியும். இந்த இடிந்த பாறைகளை நீக்குவதற்கு நம் இருவரால் முடியாது. அதுவும் பல்லவ பீடத்தை நனைத்திருந்த பாவ ரத்தத்தை கழுவாமல் அதை புனிதப்படுத்தாமல் எடுத்து வரவும் முடியாது என்று கூறி யுவமகராஜாவை அழைத்து கொண்டு காஞ்சி நோக்கி புறப்பட்டான் பெரிய மரவன். குடிசையில் இருந்த களப்பிரர் படைத்தலைவன் தனக்கு நிருபவர்மர் அளித்த ஓலைகளை பற்றியும் காஞ்சியை கைப்பற்ற அவர் செய்த சதியை பற்றியும் பப்பதேவனுக்கு விளக்கி கொண்டிருந்தான். அந்த பயங்கர சதியை கேட்ட பப்பதேவன், எனது குலத்தை கெடுக்க ஒரு கோடாளி காம்பு பிறந்திருக்கிறது என்று அழுத்து துன்பப் பெருமூச்சு விட்டான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். இறுதி அத்தியாயம் 27. சுமை தாங்கி. மனிதனுக்கு ஆசை இருப்பது தவறல்ல. ஆசை அத்துமீறி போகும்போது அது சுயநாசத்தில் கொண்டு போய் விடுகிறது. இந்த நியதிக்கு சான்றாக விளங்கிய நீதிபதி நிருபவர்மர் பல்லவ பீடத்துடன் சமாதியானதும் யுவமகராஜா சிவஸ்கந்தவர்மனுடன் காஞ்சி நோக்கி புறப்பட்ட பெரிய மரவன் வழியில் சில சந்தேகங்களை கேட்டுக்கொண்டே பயணம் செய்தான். யுவமகராஜா, ஒன்று புரியவில்லை எனக்கு. முதலில் உங்களை எனக்கு தெரியவில்லை. நீங்கள் யுவமகராஜா என்று அழைக்கப்படுகிறீர்கள் என்று நீங்கள் காஞ்சி வரும் முன்பே மக்கள் பேசிக்கொண்டார்கள். மகாராஜா ஒருவர் இருக்கும்போது யுவராஜா ஒருவர் உண்டு என்பது பரம்பரை நியாயம். யுவராஜாவாகவும் இல்லாமல் மகாராஜாவாகவும் இல்லாமல் இரண்டையும் சேர்ந்த யுவமகராஜா பட்டம் ஒன்று உண்டென்று நான் கேள்விப்பட்டதில்லை. இது புது முறையாக இருக்கிறது. இதற்கு ஏதாவது காரணம் உண்டா என்று முதலில் சந்தேகம் கேட்டான். சிவஸ்கந்தவர்மன் சிறிதும் சிந்திக்காமலே பதில் சொன்னான், பெரிய மரவரே, பல்லவபுரியில் அரசு ஏற்ற என் தந்தை நீண்ட காலமாகவே அரசு பீடத்தை தொன்மையும் வரலாறும் கொண்ட காஞ்சி மாநகருக்கு மாற்ற வேண்டும் என்று சிந்தித்து வந்தார். தவிர காஞ்சி மாநகர் பலவீனப்பட்டால் அரசாட்சியின் வலு குறையும் என்றும் அபிப்பிராயப்பட்டார். எந்த நேரத்திலும் கடல் வழியாக மாற்றார் பல்லவ ராஜ்யத்தில் உட்புக காரணம் இருந்ததால் காஞ்சியை பலமான தனி ராஜ்யமாக்கினால் ஒழிய
பல்லவர் ஆட்சி அதிக நாள் நீடிப்பது கஷ்டம் என்று கருதி வந்தார். ஆகையால் காஞ்சியை பிரதான பீடமாக்கி அங்கிருந்தே பல்லவ மகாராஜாக்கள் ஆள வேண்டும் என்று எண்ணினார். இப்படி அவர் அடிக்கடி எண்ணிக்கொண்டும் அமைச்சர்களுடன் விவாதித்துக் கொண்டும் இருந்த சமயத்தில் காஞ்சியை பற்றி பயங்கர செய்திகள் வந்தன. பிற நிலங்களிலிருந்து மாடுகள் பிடிக்கப்படுவதாகவும் காஞ்சியின் பாதுகாப்பு குலையும் தருவாயில் இருப்பதாகவும் காஞ்சியிலிருந்து செய்தி கிடைத்தது. தவிர காஞ்சியின் எல்லைகளில் களப்பிரர் தலையீடு அதிகமாக இருப்பதாகவும் வதந்திகள் உலாவின. இங்குள்ள நிலையை ஆராயவும் நிலை சீர்கேடாக இருந்தால் திருத்தவும் மகாராஜா என்னை இங்கு அனுப்பினார். அமைச்சர் கூட என் பயணத்தை ஆட்சேபித்தார். யுவராஜாவை தனியாக அனுப்புவது தவறு என்றும் எனக்கு ஏதாவது தீங்கு நேரிட்டால் பல்லவ குலத்துக்கு வேறு வாரிசு இல்லை என்றும் அமைச்சர் கூறினார். அதை என் தந்தை ஒப்புக்கொள்ளவில்லை. காஞ்சியை தனி ராஜ்யமாக்கி அதை தலைநகராக்கி அதற்கு ஒரு மகாராஜாவையும் நியமிக்க நான் முடிவு செய்திருக்கிறேன். காஞ்சிக்குள்ள இலக்கிய வரலாற்று மகத்துவம் பல்லவபுரிக்கு கிடையாது. பிற்காலத்தில் பல்லவர்கள் தரணி ஆழ்வார்கள் என்று தந்தை திட்டமாக சொன்னார். காஞ்சிக்கு என்னை யுவ மகாராஜாவாகவும் நியமித்தார். ஆனால் காஞ்சியின் நிலைமை சீர்படும் வரையில் நான் வெறும் வீரனாகவே செல்ல வேண்டும் என்று கூறி என்னை இங்கு அனுப்பினார். அப்பொழுது அமைச்சர் யுவ மகாராஜாவுடன் இன்னும் 10 வீரர்களை துணைக்கு அனுப்பினால் என்ன என்று கேட்டார். யுவ மகாராஜாவே 10 வீரர்களுக்கு சமம், தனியாக போகட்டும் என்று திட்டமாக சொல்லிவிட்டார் என் தந்தை பப்பதேவர். ஆகவே நான் தனித்து வந்தேன். காஞ்சி நகருக்குள் புகும் முன்பே பசு கூட்டங்களையும் அவற்றுக்கு பலவிதமாக சூட்டுக்குறிகள் போடப்பட்டிருப்பதையும் கவனித்தேன். பிறகு உங்கள் புதல்வியையும் சந்தித்தேன். மெல்ல மெல்ல ஊர் நிலைமை எனக்கு புரிந்தது. மாட்டை விற்று கள்ளை குடிப்பது என்பது மறவர்களின் பழைய பழக்கம். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. இப்படி மாடுகளை திருட தூண்டுபவர் யாராக இருக்கும் என்று ஆராய முற்பட்டேன். முதலில் காஞ்சி காவலர் தலைவன் மீதுதான் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. பெரிய கள்ளுக்கடையில் குடிவெறியில் ஒருவன் தாமரை செல்வியிடம் தாறுமாறாக நடந்ததை காஞ்சியின் காவலர் தலைவன் பார்த்து கொண்டிருந்தது எனது சந்தேகத்தை கிளறிவிட்டது. என் ஆராய்ச்சிகளுக்கு வெகு சுலபமாக பதிலும் கிடைத்தது. அத்தனை சுலபமாக அறியக்கூடியதல்ல காஞ்சியின் நிலைமை என்பதையும் ஊகித்தேன். அப்பொழுதுதான் நிருபவர்மர் என்னை தன்னிடம் வேலைக்கு அமர்த்தி கொண்டார் என்று விளக்கிய சிவஸ்கந்தவர்மன் பெரிய மரவனை நோக்கினான். பெரிய மரவன் கேட்டான், உங்களை நாங்கள் மன்னரின் ஒற்றன் என்று நினைத்தோம், நீங்கள் ஏன் அதை மறுக்கவில்லை என்று? மறுக்க அவசியமில்லை. என்னை ஒற்றன் என்று நீங்கள் நினைக்கும் வரையில் நான் தங்கு தடையின்றி எதையும் ஆராய முடியும். நான் யார் என்று தெரிந்துவிட்டால் அத்தாட்சிகள் அனைத்தும் மறைந்துவிடும் என்றான் சிவஸ்கந்தவர்மன். அது மறையாது இருக்க என்ன செய்தீர்கள் என்று வினவினான் பெரிய மரவன். நான் எதுவும் செய்யவில்லை. நிருபவர்மரே அந்த புண்ணியத்தை கட்டி கொண்டார். முன்பின் தெரியாத என்னை தனது காவலர்களுக்கு தலைவனாக்கினார். என் மீது கண்ணை வைத்திருக்க அது எனக்கும் உதவியாயிற்று. அவர் மீது கண்ணை என்னால் வைக்க முடிந்தது. காஞ்சியின் காவலர் தலைவனுக்கு சிந்திக்கும் சக்தி இல்லாததால் அவன் மீது எல்லா பழிகளையும் நிருபவர்மர் திருப்பினார். ஆனால் நான் ஏமாறவில்லை. சிறையில் கைதி கொல்லப்பட்டதை நாங்கள் இருவரும் சென்று பார்த்தபோது கூட நிருபவர்மர் ஏதும் அறியாத பூனை போல நடித்தார். இறந்த சாட்சியின் கச்சையிலிருந்து நான் களப்பிர அடையாள நாணயத்தை எடுத்து காட்டிய போது கூட தனக்கு ஏதும் தெரியாதது போலவே நடித்து கொண்டார். ஆனால் அதற்கு பிறகு துரிதமாக செயல்பட்டார். களப்பிரர்களை காஞ்சியை தாக்க சொல்லிவிட்டு அவர்கள் வராத தென்புறத்தில் படைகளை நிறுத்தினார். நான் அதை மாற்றி வடபுறத்துக்கு படைகளை கொண்டு செல்ல காஞ்சியின் காவலர் தலைவனிடம் உத்தரவிட்டேன். களப்பிரர் முறியடிக்கப்பட்ட பிறகு உண்மை வெளியாகும் என்ற அச்சத்தாலும் அதற்கு மரண தண்டனையை பல்லவ மன்னர் விதிக்க தவறமாட்டார் என்று தெரிந்ததும் அவர் பல்லவ பீட குகைக்கு பறந்தார். நாம் இருவரும் தொடர்ந்தோம். மீதி உங்களுக்கே தெரியும் என்று விளக்கினான். இப்படி பேசிக்கொண்டே காஞ்சியை அன்று நள்ளிரவில் அடைந்த பெரிய மரவனும் சிவஸ்கந்தவர்மனும் காஞ்சியில் நுழைந்த போது காஞ்சி நன்றாக துப்புரவு செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எங்கும் பல்லவ வீரர்கள் நடமாடிக்கொண்டிருந்தார்கள். காஞ்சியின் தெருக்களில் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. அந்த நடுநிசையையும் மக்கள் உற்சாகம் பகலாக ஆக்கியிருந்தது. அலங்கார வீதிகளை பார்த்து கொண்டே காஞ்சிக்கு புறம்பே இருந்த காட்டு பகுதிக்கு செல்ல முயன்ற பெரிய மரவன் யுவமகாராஜாவும் தன்னை தொடர முற்பட்டதைக் கண்டு, யுவமகாராஜா, நீங்கள் செல்ல வேண்டியது அரண்மனைக்கு என்றான். மகாராணி இல்லாமல் மகாராஜா அரண்மனைக்கு போக மாட்டார் என்ற சிவஸ்கந்தவர்மன் பெரிய மரவனுடன் குடிசை மேட்டை நோக்கி சென்றான். மேட்டிலிருந்த அந்த பழைய குடிசை அதன் பழமையை இழந்திருந்தது. அது ஏதோ அரண்மனை போலவே சிங்காரிக்கப்பட்டிருந்தது. சுற்றிலும் புறவி மீது காவல் வீரர்கள் கத்திகளை உருவி பிடித்து நின்றார்கள். மேட்டின் மீது ஏறி குடிசையை அடைந்ததும் யுவமகாராஜா அப்படியே நிற்கட்டும் என்று இரண்டு பெண்களின் ஒலி கேட்கவே பெரிய மரவன் சற்று பக்கவாட்டில் நகர்ந்தான். இரு பெண்கள் யுவமகாராஜாவுக்கு மங்கள ஆரத்தி எடுத்தார்கள்.
சிவஸ்கந்தவர்மன் குடிசைக்குள்ளே சென்றான். அங்கு யாரையும் காணோம். தாமரை செல்வி எங்கே என்று சீறினான் யுவமகராஜா. மகாராணி அரண்மனையில் இருக்கிறார்கள் என்றால் ஒரு பணிப்பெண். சரி, அங்கு போகிறேன் என்று திரும்பினான் சிவஸ்கந்தவர்மன். போய் பயனில்லை என்றால் இன்னொரு பணிப்பெண். ஏன்? நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு பட்டாபிஷேகமும் திருமணமும். அன்றுதான் மகாராணியை பார்க்கலாம். இது பப்பதேவர் கட்டளை என்றால் இன்னொருத்தி. சிவஸ்கந்தவர்மன் முகத்தில் சங்கடமும் ஏமாற்றமும் காணப்பட்டன. அதை கண்ட இரு பெண்களும் நகைத்தார்கள். யுவமகராஜா, அவசரப்படாதீர்கள். கிணற்று நீரை வெள்ளம் கொண்டு போய்விடாது என்று ஒருத்தி சொன்னாள். நீங்கள் அருந்த உணவு இருக்கிறது, படுக்க பஞ்சனையும் இருக்கிறது என்றால் இன்னொருத்தி. யுவமகராஜா அறுசுவை உண்டியையும் பஞ்சனையையும் வெறுப்புடன் பார்த்தான். பிறகு தனது அங்கியை களைந்து வாளுடன் வெளியே சென்று மேட்டின் புல்தரையில் படுத்தான். 4-5 நாட்கள் கழித்து காஞ்சியின் அரண்மனை அந்தப்புறத்தில் அவனை வரவேற்க தாமரை செல்வி சகல ஆபரணங்களையும் அணிந்து நின்றிருந்தாள். மணவறைக்குள் நுழைந்த சிவஸ்கந்தவர்மன் அவளையும் நோக்கி மணவறையின் அலங்காரத்தையும் நோக்கினான். பிறகு தாமரை செல்வியை நோக்கி நடந்து, செல்வி, இந்த ஆபரணங்கள் உன் அழகை மறைக்கின்றன என்று கூறிக்கொண்டு அவள் தலையிலிருந்து வைர வைடூரிய சுற்று சங்கிலிகளையும் கழுத்தில் அணிந்திருந்த இடியென கனத்த மாணிக்க மாலைகளையும் எடுத்து வைக்க இடம் தேடியவன் அத்தனை நகைகளையும் பஞ்சனையில் வைத்தான். மகாராணி, உன்னை பிணைத்திருந்த சுமை நீங்கிவிட்டது என்று சொல்லி அவளை பஞ்சனைக்கு அருகில் அழைத்து போய் அதில் உட்கார வைத்தான். அவள் மெல்ல கேட்டால், ஏன் பல்லவ பீடம் அரண்மனைக்கு வரவில்லை என்று. அதை பற்றி ஒரு சாபம் இருப்பதாக உன் தந்தை கூறினார். இளந்திரியனுக்கு பிறகு அதில் உட்கார முயன்ற எவரும் விருத்திக்கு வரவில்லையாம். அதை குகையிலிருந்து எடுக்க வேண்டாம் என்று தந்தை உத்தரவிட்டிருக்கிறார். இனிமேல் ஏதோ ஒரு காலத்தில் அது வெளியே வரலாம். கால வெள்ளத்தின் கதையை யார் சொல்ல முடியும் என்றான் சிவஸ்கந்தவர்மன். பிறகு அவன் கைகள் அவளை பஞ்சனையிலிருந்து தூக்கி தரையில் படுக்க வைத்தன. அவன் கைகள் மெல்ல அவள் மேலாடையையும் நீக்க முற்பட்டன. அவள் தடை செய்யவில்லை. பஞ்சனை என்று ஏதோ மெதுவாக சொன்னாள். அன்னை பூமிக்கு இணையாகாது செல்வி. குடிசை தரையை விட இந்த பஞ்சனை எப்படி உயர்வு என்று கேட்டு அவள் உடலின் மீது கைகளை ஓடவிட்டான். அவள் மீது சாயவும் செய்தான். குமாரா என்று பழைய பெயரை சொல்லி மெதுவாக அழைத்தாள் செல்வி. அவள் மார்புக்கு இடையிலிருந்து தலை நிமிர்ந்த குமரன், சொல் செல்வி என்றான். உங்கள் தந்தை உங்கள் மீது பெரும் சுமையை சுமத்திவிட்டார் என்று கூறினாள். அப்பொழுது அவள் உடை மெல்ல அகன்று கொண்டிருந்தது. அரசு சுமைதானே என்று வாய் கேட்டது. கைகள் தங்கள் செயலை தொடர்ந்தன. ஆம், அது சுமையல்லவா? ஆம் செல்வி, அது சுமைதான். அந்த சுமையையும் சேர்த்து நீதானே தாங்கப் போகிறாய்? நானா? வேறு ஏது சுமை? நான் தான். என்னையும் சேர்த்து இரு சுமைகளை நீ தாங்க வேண்டுமே. தாங்கினால் அவள் சுமக்க வேண்டியது பெண்ணின் கடமைதானே என்று அவள் சிந்தித்து புன்முறுவல் செய்தாள். அவள் மீது இன்பச் சுமை புரண்டது. இருமுறையும் கொட்டினாள் செல்வி. துவக்கத்திலிருந்த கஷ்டத்தால் கஷ்டம் இஷ்டமாக துன்பம் இன்பமானதும் அவள் அவனை இரு கைகளாலும் சுற்றினாள். செல்வி என்றான் சிவஸ்கந்தவர்மன். என்ன? அவள் முணுமுணுத்தாள். பல்லவ பீடம் போகவில்லை என்றான் அவன். என்ன சொல்கிறீர்கள்? நீதான் பல்லவ பீடம். இதுதான் பின்வரும் பல்லவ பெருமகனை சுமக்கும் அரியணை. நீ ஒரு இணையற்ற சுமைதாங்கி என்று கூறி அவள் வயிற்றையும் கையால் தடவி கொடுத்தான். பிறகு இருவரும் பேசவில்லை. சிந்தனைக்கு இடம் இல்லாததால் செயல் ஆட்கொண்டது அவ்விருவரையும். பல்லவ பீடம் இனிதே முடிவடைந்தது.